1955 பி சபாபதி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆகுது. ஸோ ஒரு கல்யாணம் ஆன புதுசில் வந்து வைஃபோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னன்னா இவருக்கு வைஃபுக்கு வந்து மாவாட்டுறதுலேயே வந்து நிறைய டைம் செலவாகுது. ஸோ அந்த காலத்தில் வந்து கிரைண்டர் எதுவும் இல்லாத காலத்தினால எல்லா வீட்லேயும் மனைவிகள் தான் வந்து அந்த கையிலேயே வந்து மாவாட்டி அதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதை எப்படியாவது குறைச்சானுன்னு சொல்லிட்டு தான் தன்னோட வைஃபுக்கு வந்து பர்த்டே வரும்போது நம்மளே வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரே ஒரு வெட் கிரைண்டர் டிசைன் பண்ணி அவங்களுக்கு வைஃப்க்கு வந்து பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதில் என்னென்னா இந்த செய்தி வந்து சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுமே வந்து மாவாட்டணுனாலே சபாபதி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்களாம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச இந்த மிஷனுக்கு வந்து இவ்வளோ மார்க்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் சபாபதிக்கே புரிய வருது. ஸோ இது மூலமாகவே நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சபாபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெட் கிரைண்டர்ஸ் உருவாக்குறதுலேயே வந்து இறங்குறாரு. கிட்டத்தட்ட 40 டைப்ஸ் ஆஃப் வெட் கிரைண்டர்ஸ் வந்து அந்த காலத்தையும் உருவாக்கி காமிச்சிருக்காரு. என்னதான் இது வந்து அந்த டைம்ல கமர்ஷியலைஸ் பண்ணலனாலும் இதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வெட் கிரைண்டர்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து இவர் கண்டுபிடிச்ச வெட் கிரைண்டர் தான் சொல்லிட்டு நம்ம மறந்துடக்கூடாது.